வணக்கம். சற்றமுன் வெளியான முக்கிய தகவலின்படி தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க கூடுமா? இந்தியா முழுவதும் எத்தனை பேருக்கு வந்து கொரோனா பாதிப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு? அதே போன்று இந்தியா மற்றும் கேரள மாநிலங்களில் எந்தெந்த பாதிப்பு, எவ்வளோ உயிரிழப்பு எல்லாமே இப்போ நான் பிரீஃபாக பார்த்தலாம். மறக்க மாஸ்க் இப்படி அப்படிங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஊடகம் பற்றியும் கொரோனா பாதிப்பு பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனுக்கு பண்ணி சப்ஸ் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கூப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக இந்தியா முழுவதும் கொரோனா பாதிப்பு தற்போது குறைந்து கொண்டே வந்தாலும் ஆனால் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய தகவல் கூறப்பட்டாங்க. இதன் காரணமாக இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் ஒருவருக்கு எக்ஸி எனப்படும் புதிய வகை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டாங்க. அதே போன்று தமிழகத்திற்கு எந்த வகை கொரோனா பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னா தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே நாளில் 90% பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கேரளாவில் 213 பேர் பலி. நாடு முழுவதும் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தொற்று ஒரே நாளில் தினசரி பாதிப்பு 90% அதிகரித்ததை அதிர்ச்சி தரும் செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை வெகுவாக சரிந்தது. தினசரி தொற்று பாதிப்பு 1000 இருந்தது. மேலும் கொரோனா மரணங்கள் 20 வந்தது. இந்நிலையில் கடந்த 3 கொரோனா பாதிப்பு புதிய வகை கொரோனா பாதிப்பு தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா அனைத்து மாநிலங்களிலும் புதிய தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நேற்று ஒரே நாளில் தினசரி தொற்று சுமார் 90% அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் தினசரி பாதிப்பு 1150 இருந்த நிலையில் நேற்று காலை 8 நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 2183 புதிதாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2183 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 4,30,44,230 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் கேரளாவில் மட்டும் 213 பேர் மரணங்கள் பதிவாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தொற்று பாதிப்பு ஒருவர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் தொற்றால் 214 பேர் உயிரிழந்துள்ளனர். சிகிச்சை பெற்று வருபவர் எண்ணிக்கை 11,542 தற்போது குறைந்து வருவதாக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி மீண்டும் மாஸ்க் அணிவது கட்டாயமாக்கப்படுமா? மீண்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்படுமா? தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இருக்குமா இருக்காதா? தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு வந்தால் முழு ஊரடங்கு கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்திற்கு கொரோனா பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. நன்றி, வணக்கம்.